இந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனையை இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு, இது என்ன பிரச்சனை இருக்குன்றது வந்து ஆல்ரெடி வந்து காவல்துறை கிட்ட நம்ம வந்து தெரிவிச்சிருக்கிறோம். ஸோ டெஃபினட்டா வந்து காவல்துறையுடைய விசாரணை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மூன்று நான்கு தினங்களில் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்டு யார் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து இந்த மர்டரை நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அப்படி இல்லை, ஆனால் சமூக வலைதளங்களில் சில பேர் பேசுறது அதுக்கான சில நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறது தான் நான் வந்து உணர்றேன். அந்த கேள்வியை கேட்டதுக்கு பிறகு அரசு சில நடவடிக்கைகள் எடுத்ததா நான் உணர்றேன். மாநில தலைவர் பதவிக்கு நீங்க வருவீங்களா? நேரடி அரசியல் வரக்கூடிய நம்ம நேரடி அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனா மாநில தலைவர் ஆகிற விருப்பம் இல்லை. விசாரணை நடக்கிற நேரத்துல திடீர்னு என்கவுண்டர் ஒன்று நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க யாருமே வாய் திறக்கல? இல்ல, இந்த என்கவுண்டரை வந்து நான் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமா நான் பார்க்கல. உண்மையிலேயே வந்து சரியான குற்றவாளிகளை எந்த அடிப்படையில் அவர்கள் குற்றம் நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை சரியாக வந்து விசாரித்து நீதிமன்றத்தில் வந்து வச்சு அவர்கள் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு என்கவுண்டருக்கு எப்பவுமே நான் எதிரானவன். வச்சிருக்கீங்க, ஆனால் சமூக வளர்ச்சிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து கருப்புச்சிக்காக பண்ணுற விஷயம், இங்கே வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கருத்து? என் அன்பை கொடுப்பேன் அவர்களுக்கு. இல்ல, திருமாவளவனர்கள் அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு அவருடைய உடல் அந்த இடத்துல இருக்கும் போது மாயாவதி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, சிபிஐ விசாரணை வேண்டும்னாரு இல்லையா? இப்ப அவர் முக ஸ்டாலின் சிஎம் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறாரு. இல்லை, ஆக்சுவலி வந்து இந்த முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்க? சிபிஐ விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்தில் இன்னைக்கு வந்து நடந்துட்டுருக்கு. அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த கருத்தை விட இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சதில்ல, சிபிஐ விசாரணை கோரலாம்ன்ற கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது. ஆனாலும் கூட வந்து இப்போ தமிழக அரசு சார்பாக காவல்துறை வந்து இப்போ விசாரிக்கிற விசாரணையோட போக்கை வந்து உடனடியாக நாங்கள் வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வந்து நாங்கள் காத்து வெயிட் பண்ணுவோம், முடிச்சிடுறேன். அந்த பொறுமை அந்த என்ன சொல்றது அந்த விசாரணை எந்த அளவுல போகுது, அந்த விசாரணை சரியான திசையில போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அவங்களுடைய விசாரணையை முடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இதோட உண்மை நிலை தெரிய வரப்போ இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்கள் உண்மையாவே தலித் மக்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, அந்த டைம்லயும் வந்து தலித்துகளோட பிரச்சனை வந்து தீர்ந்தப்படல. அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்க வந்து விமர்சித்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது, தலித்தோட பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்கோம். இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் ஆதிதிராவிட நலத்துறை ஆணையம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க, அதில் சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை, குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள்கிட்ட. இப்போ வந்து என்னென்னா இப்போ அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது தான். ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா, இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குது. அண்ட் இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் இடத்துல போகிறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டாக மாறுது. ஓட்டாக மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது, இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில்
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இதை முன்னெடுத்து போகணும் அப்படின்றது தான் இதுக்கான நீதிமன்றம். மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இதுவாக இருந்து தடையாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நிறைய அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் சொல்லணும், இன்னும் விசாரணை நடந்துட்டே இருக்கு. எங்களுக்குமே வந்து இப்போ புது புது ஆட்களில் வந்து வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எங்களுக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்கு. நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்டு இது ஒரு இந்த விசாரணை சரியான அளவில் போய் சேரணுன்றதான் எங்களோட நம்பிக்கை. நம்ம சம்பந்தப்பட்ட அரசியல் எல்லா கட்சிக்காரங்களும் அது தொடர்ந்து இருக்குது. இந்த விஷயத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அண்டு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கட்சிகளோ இல்லை வந்து இயக்கங்களோ இங்கே வந்து வேறுபாடு இல்லைன்றது வந்து நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில் இந்த படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே வந்து அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்தால் அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்கே இல்லாமல் இருக்குது. ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்கே வந்து சமூகமாக நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் 26 மாறுமா இல்லை இதே தான் தொடருமா? 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடருமா? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்குறோம். ஆனால் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத, இப்போ தீர்த்து வைக்க முயலாத, இல்லை தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆமாம், நான் ஓட்டு போட்டேன். ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினச்சேன், மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினச்சேன். ஆனால் இது தொடர்ந்துகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தான் நான் வந்து பார்க்குறேன்.